எல்லாருக்கும் வணக்கம். கிருஷ்ண ஜெயந்தி வரத்துக்கு முன்னாடி ஒரு மிராக்குலஸ் ஸ்டோரி கிருஷ்ணரை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். 1947 இது நடந்ததாக பதிவாயிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா கிருஷ்ணரோட கதைகள் பற்றி கேட்டிருப்பீங்க, ஆனால் அவரே நேரடியாக கோர்ட்டுக்கு வந்து ஐ விட்னஸாக பதில் சொல்லி கோர்ட்டில் நல்லவங்களுக்கு சாதகமாக தீர்மானம் வந்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி அதை பற்றி நீங்கள் கேட்பீங்க, வாங்க பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1947 நம்மளுக்கு எப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதோ அப்போ சில பேர் வந்து பிருந்தாவன் கோயிலுக்கு போயிருக்காங்க. கிருஷ்ணரை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காங்க. பயங்கரமான வெயில், அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு குடிசை இருந்திருக்கு, அங்கே போய் உக்காந்துருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு லேடி வந்து இவங்களுக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க. தண்ணி கொடுத்த அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அப்போது அந்த லேடி வந்து அவங்க சின்ன வயசில் என்ன நடந்துச்சோ, அவங்க கிருஷ்ணரோட என்ன சம்பவத்தை நேரடியாக பார்த்தாங்களோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கேஜிஎஃப் படத்தில் பயங்கர பில்டப் போடலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது, சாதாரணமாக இருக்கும். அந்த கதையை கேட்டப்போ நம்மளுக்கே வந்து ஒரு கூஸ்பம்ஸ் வர மாதிரி இருக்கும். வாங்க பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சின்ன வயசில் அவங்களோட அப்பா பேர் வந்து கோபால்தாஸ்னு. கோபால்தாஸுக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு. ரெண்டு பசங்களும் படிச்சுட்ருக்காங்க. பொண்ணு பெரிய பொண்ணு, அவங்க படித்து முடிக்க போகிறாங்க. அவங்க அப்பா வந்து பெரிய ஸ்காலரு, டீச்சரு. பட் ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப லெத்தார்ஜிக்காக சுற்றிட்டு இருந்துருக்காரு. அவருக்கு வந்து நிறையா ரிச் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருக்காங்க. அவங்களோட பொழுதுபோக்கி டைமை நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பொண்ணுக்கு வந்து கல்யாண வயசு வந்துருச்சு. அப்போ மனைவி வந்து கேட்குறாங்க, நம்ம வந்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்கும் போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மாப்பிள்ளை பார்த்தாச்சு, நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பணம் கேட்குறேன், அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்குறாங்க. கேட்கும் போது அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக அசிங்கப்படுத்திட்டாங்க. நீயே எந்த வேலைக்கும் போகலை, நான் எந்த அடிப்படையில் வந்து உனக்கு நான் பணம் தருது அப்படின்னு சொல்லி மூஞ்சி மேலே சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. மன உடச்சல்லே வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த அப்புறம் மனைவி வந்து சொல்கிறாங்க, என்னென்னா நான் அப்பயே சொன்னேன், கேட்டிங்களா, இவங்கெல்லாம் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அவரோட பொண்ணோட கல்யாணம் சீக்கிரமாக வந்துக்கிட்டே இருக்குது, இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியல. அவங்க அப்பா ஒரு 5-6 நாள் குட்டி போட பூனை மாதிரி எங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டே இருந்தார். கடைசியாக ஒரு நாள் நைட்டு வந்து நகை நட்டு கல்யாணத்துக்கு ஏற்ற எல்லா சாமான்களும் வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தப்புறம் இவங்களுக்கு ஷாக்கு, எப்படி இவர் வாங்கிட்டு வராருன்னு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்கும் போது, லக்ஷ்மி சந்திரன் ஒரு ஆள்கிட்ட நான் வீட்டோட பத்திரத்தை அடமானம் வச்சுட்டு நான் இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட மனைவிக்கு வந்து தூக்கி வாரி போடுது. லக்ஷ்மி சந்தா, அந்த லக்ஷ்மி சந்தா வேறு யாரும் இல்லை, அந்த காலத்துலேயே வந்து இருக்கிற எல்லா கெட்ட வேலைகளும் பண்ணுற ஒரு ஆள் அந்த ஊரில். அப்பயே வந்து இந்த பத்திரத்தோட டூப்ளிகேட்லாம் பண்ணி அப்பயே எல்லா திருமூலி வேலையெல்லாம் பண்ணுற ஒரு ஆள். அப்போ சொல்லும் போது அந்த கோபால்தாஸ் வந்து, இப்போ அதை பற்றிலாம் அப்புறமா யோசிச்சுக்கலாம், இப்போ வந்து கல்யாணத்தை எப்படியாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொண்ணோட கல்யாணத்தை நல்லா பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சப்புறம் இவர் ராகுவும் பகலுமாக வேலை பார்த்து 4 மாதத்தில் ஃபுல் பணத்தை இன்ட்ரெஸ்ட்டோடு இந்த லக்ஷ்மி சந்திட்ட பணத்தை கொடுத்து திருப்பியும் பத்திரத்தை வாங்குறாங்க. வாங்கி முடிச்சப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில நாட்களில் கோர்ட் நோட்டீஸ் வருது. இந்த மாதிரி நீங்கள் வந்து லக்ஷ்மி சந்திட்ட கொடுத்த பணத்தை நீங்கள் திருப்பியும் ரீபே பண்ணல அப்படின்னா உங்கள் வீட்டை வந்து நீங்கள் லக்ஷ்மி சந்திட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் வருது. வந்தோடனே இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. ஐயோ, என்ன பண்ணுறதுனே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச மாதிரியே வந்து இந்த லக்ஷ்மி சந்திரன் நம்மளுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு. 2 நாள் கழிச்சு லக்ஷ்மி சந்திரன் வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அவன் வந்தப்பறம் ரொம்ப சாலிட் அசால்ட்டாக இருக்கான் அவன். இந்த மாதிரி வந்தோடனே கோபால்தாஸ் காலில் விழலாம், தண்ணிலாம் கொடுக்குறான். கொடுத்தப்பறம், ஆமாம், நீங்கள் ரீபே பண்ணிட்டீங்க, ஆனால் உங்கள் ப்ராப்பர்ட்டி மேலே எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. ஒன்று, நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டை நான் திருப்பி கொடுத்து நீங்கள் ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, அப்படி இல்லைனா நீங்கள் கோர்ட்டில் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபால்தாஸ்க்கு வந்து பெரிய ஒரு த்ரெட்டன் மாதிரி, ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறாங்க. கொடுத்த அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மன உடச்சலில் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. பிருந்தாவன் பஸ்ஸு வந்து நிற்குது. வந்து நின்னோடனே இவர் ஏதோ நினப்பில் பிருந்தாவன் பஸ்ஸில் ஏறுறாரு. ஏறி ஸ்ட்ரெயிட்டாக பிருந்தாவன் கோவிலில் இறக்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே போகிறாரு.
கிருஷ்ணன் நினைப்பிலேயே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கேயே இருக்காரு. இருந்து தரிசனம் பண்ணிட்டு வெளியே வராரு. பயங்கரமான சேஞ்சு அவர் வாழ்க்கையிலே, பயங்கரமான சேஞ்சு. வீட்டுக்கு வந்தப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் இவரோட ஒரு பிஹேவியர் பார்த்தே ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. இவர் ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கார், பயங்கரமாக கோட்டு தானே பார்த்துக்கலாம், என்ன ஆகுதுன்னா பார்த்துருவோம் அப்படின்லாம் பேசுகிறாரு. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாரு. அன்னைக்கு கோட்டு அன்னைக்கு இவர் போயிட்டு நிற்கிறாரு. நின்று அந்த லக்ஷ்மி சந்தோட லாயர் வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க, என்னென்னா நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்க லக்ஷ்மி சந்துக்குன்னா அப்போ எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எவிடன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு நம்பிக்கை மூலமாக தான் நான் பணத்தை கொடுத்தேன், ரெசிப்ட் ஒன்றுமே இல்லாமல் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஜட்ஜுக்கு வந்து என்னென்னா அந்த லக்ஷ்மி சந்தை பற்றி நல்லா தெரியும். ஆனால் எவிடன்ஸ் இல்லாத போது கோபால் தாஸை வந்து நல்லவன்னு ப்ரூவ் பண்ண முடியல. அப்போ வந்து ஜட்ஜு வந்து என்ன சொல்கிறாரு, ஐ விட்னஸ் யாராவது இருக்காங்களா கேட்கும் போது ஜட்ஜு கேட்டு முடித்த அப்புறம் கண்ணை மூடிக்கிறாரு. கிருஷ்ணரே பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி இவருக்கு வருது. ஆமாம், ஐ விட்னஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு கோபால் தாஸு. கண்ணை திறந்துட்டு சொல்லும் போது யார், அவர் பேர் என்னன்னு கேட்கும் போது கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறாரு. கிருஷ்ணாவா, அப்போ எந்த ஊரை சேர்ந்தவர், விருந்தாவனில் இருக்கார் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த கிருஷ்ணரோட தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி டே க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போது 100 நாள் வருது. கோர்ட்டில் எல்லோரும் வந்து உட்காடுறாங்க. அப்போது ஐ விட்னஸை கூப்பிட்றாங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிடும் போது 2-3 வாட்டி கூப்பிடும் போது வரலை. இப்போ கடைசியாக கூப்பிடும் போது திடீர்னு வந்து ஒரு ஆள் எழுந்துக்கிறாரு. அவர் ஆளை பார்த்தா ஃபுல்லாக வந்து மூடிட்டு இருக்காரு. அந்த ஒரு போர்வை மூடின மாதிரி ஃபுல்லாக அவர் மூடிட்டு இருக்காரு. நான் தான் கிருஷ்ணா, நான் தான் ஐ விட்னஸ் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் வாங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஜட்ஜுக்கு வந்து அவரை ஃபுல்லாக பார்க்க முடியல. நீங்கள் அந்த போர்வையை விளக்கிட்டு உங்கள் முகத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு போர்வையை விளக்குறாரு. ஒரு பிரகாசமான ஒரு ஒளிவட்டமான ஒரு முகம் தெரியுது. அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள முகம் வந்து எப்பயுமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பதிவாயிருக்கு. அப்போ சொல்லும் போது நீங்கள் தான் ஐ விட்னஸா கோபால் தாஸ்ன்னு சொல்லும் போது, ஆமாம் நான் தான் ஐ விட்னஸ். அதை மட்டும் சொல்லாமல் நான் தான் ஐ விட்னஸ், இவர் எப்பப்போல்லாம் பணம் கொடுத்தாரோ அன்னைக்கெல்லாம் நான் இருந்திருக்கேன். அது மட்டும் சொல்லாமல் லக்ஷ்மி சந்த் ஆஃபீஸில் 2வது அலமாரியில் ஒரு ரெக்கார்ட் புக் இருக்குது. அதில் கோபால் தாஸ் எப்பப்போல்லாம் பணம் கொடுத்தாரோ அந்த பணம் கொடுத்ததுக்கான ஆதாரமும் அந்த ரெக்கார்ட் புக்கிலேயே இருக்குது. நீங்கள் வேணால் உங்கள் அசிஸ்டண்ட்டை வச்சு வேணால் போய் பார்த்துட்டு நீங்கள் வேணால் அந்த ரெக்கார்ட் புக்கை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணர் சொல்கிறார். சொன்ன அப்புறம் இந்த கோர்ட்டு வந்து என்ன பண்ணுறது, அசிஸ்டண்ட்டு போய் பார்க்க சொல்லி அந்த ரெக்கார்ட் புக்கு போய் பார்த்தீங்கன்னா நிஜமாலே கோபால் தாஸ் கொடுத்ததுக்கான முழு ஆதாரமும் அந்த ரெக்கார்ட் புக்கில் இருக்குது. அந்த கோர்ட்டில் இருக்கிற மக்கள் ஃபுல்லாக பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. இந்த லக்ஷ்மி சந்துக்கு புரியவே இல்லை, இவருக்கு இந்த ஐ விட்னஸ்க்கு எப்படா தெரியும், இந்த கிருஷ்ணர் யாருமே தெரியாது, இவருக்கு எப்படி இந்த விஷயங்கள்லாம் தெரியும்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அப்போது ஜட்ஜி ஒரு தீர்மானம் சொல்கிறாரு, இன்றைக்கி லக்ஷ்மி சந்து ஒரு பெரிய ஃப்ராடு, கோபால் தாஸுக்கு சார்பாக தீர்மானம் போகுது. அப்போது வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோபால் தாஸ் ரொம்ப சந்தோஷப்படுவார், அங்கே இருக்கிற மக்கள் நல்லவங்கெல்லாம் பயங்கர சந்தோஷப்படுவாங்கன்னு நினைப்பீங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கோபால் தாஸ் அவர் வீட்டுக்கே போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக பெரிய சாதுவாகிட்டார். அந்த ஜட்ஜு தீர்மானம் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ஜட்ஜு வந்து அவர் ரிசைன் பண்ணி அவரும் சாதுவாகிட்டார். இந்த சம்பவம் நடந்த அப்புறம் ஒரு பெரிய மாற்றமே உண்டாச்சு, மக்களோட மனதையும் வந்து ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கினாங்க. ஸோ இந்த கோபால் தாஸுக்கு என்ன மாற்றம் வந்துச்சோ, இந்த ஜட்ஜுக்கு என்ன மாற்றம் வந்துச்சோ, அது ஒரு மிராக்குலஸ் ஸ்டோரியாக பதிவாயிருக்கு. இந்த ஸ்டோரி வந்து நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். ஸோ அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அந்த பிருந்தாவன் கிருஷ்ணரை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம்.